அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன செய்தி சுருவல், எல்லாம் சோமா இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் நான் சோமா இருக்கிறேன். நேற்று ஒரு பதிவு ஒன்று போட்டேன் வந்து, தொப்பி தொப்பி தொப்பி, தொப்பியை பற்றி பதிவு உண்டு. அதுக்கு சிலர் நல்லது சொல்கிறீங்க, சிலர் கெட்டது சொல்கிறீங்க. ஆனால் அதை நான் என்ன காரணத்துக்கு போட்டேன்ன்றதை வந்து விளக்கமாக சொல்லிக்கொள்ள வேண்டும். தொப்பி என்றது வந்து முஸ்லீம்களுடைய ஒரு சின்னம். அதே போல் தான் அபாயா, அபாயான்றதும் ஒரு முஸ்லீம்களுக்கு என்ற ஒரு சின்னம் மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கு அபாயா கொடுத்து தொப்பி போட்டால் எல்லா பக்கத்துலேயும் அது முஸ்லீம்கள் என்ற ஒரு பேர் தான் வருது. இன்றைக்கு நான் இந்த வெள்ளவத்தையிலேருந்து பீசா மக்காம் போக மட்டும் பார்க்குறது, இந்த ராஜ் பார்மசி வெள்ளவத்தை டபிள்யூடி சில்வா மாவட்டக்கிட்ட, கொமர்ஷியல் பேங்க், HNB பேங்க், இன்டர்நேஷ்னல் பேங்க், இந்த பேங்க் கிட்ட எல்லாம் வந்து சில பெண்கள் வந்து அபாயா கொடுத்து கொண்டு கையில் புள்ளைய வச்சு கொண்டு யாசகர் வந்து மிஸ்கின் அவங்களோட கஷ்டத்துக்கு கேட்குறாங்க. அதே போல் சிலர் வந்து தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு போகிற வார சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் கிட்ட, மற்ற மத சகோதரர்கள்கிட்ட வந்து கையேந்தி யாசகர் பிச்சை கேட்குறாங்க. அவங்களோட கஷ்டம் அதை அவங்க பிச்சை கேட்குறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. முதல்ல இந்த நாட்டில் வந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வரைக்கும் கொரோனாவுடைய பாதிப்பு, மிச்ச மக்கள் பயந்து கொண்டு ஈக்கிற நேரத்தில் இந்த தொப்பியை போட்டு ஈக்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். நல்ல தொழுவாளி மக்களா? இல்லை. சிலர் கஷ்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கக்கூடும். சிலர் அவங்களோட கஷ்டத்துக்கு போடுறாங்க, சிலர் வயதானவங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு தூள்காரன் எல்லாவனும் தலையில் தொப்பியை போட ஆரம்பிச்சிட்டான். அவனோட காலை வந்து பார்த்தா வந்து மாதக்கணக்காக காலை கழுவியே இல்லை, அப்படி ஊத்த ஊத்தையோட தொப்பியை போட்டுக்கொண்டு ஜராவே இருந்துக்கணும். அந்த மக்கள்கிட்ட போய் காசு கேட்குறாங்க, கேட்க போல அவங்க பின்னுக்காகுறாங்க, ஜராவேன்ட்டு சொல்லி பின்னுக்காகுறாங்க. அப்போ நான் சொல்ல வர விடயம் என்னடா வந்து, நீங்கள் கையேந்தி பிச்சை கேளுங்க, அதில் எந்த தவறும் இல்லை. முஸ்லீம்களாகிய அந்த தொப்பியை போட்டுக்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி போய் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்க போல வந்து நாளைக்கு தலை குனிய வேண்டும் நாங்கள், எங்களோட சமுதாயம். அதை நாங்கள் சிந்திக்கணும். ஏன்னா இப்போ இதே நான் வந்து இந்த வீடியோ போடுறது வந்து நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போகலையும் யாரும் தொப்பி போட்டு இருந்து கொண்டு இருந்தால் நீங்கள் சிந்திங்க, என்னடா எங்களுக்கு தேவையில்லைன்ற ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போயிட்டுடாதீங்க. என்ன நாங்கள் கொடுக்குற 10 ரூபா தான் நாங்கள் இன்றைக்கு உள்ள தவறு. கொடுக்கத்தான் வேணும், தின்றதுக்கு வாங்கி கொடுக்கணும், பசின்னு கேட்டால் ஜகாத் சதகா கொடுக்கத்தான் வேணும். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டில் இந்த நிலைமை வந்து இப்படி போய்கொண்டு இருக்குது. இன்றைக்கு வந்து நானும் எத்தனையோ தடவை பார்த்துட்டேன். ஆனால் நேற்று ஒரு ரெண்டு பேர்கிட்ட வீடியோ போட்டேன், அந்த ரெண்டு பேருக்கும் தேவையான உதவிகளை நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சோப் ப்ரஷ் எல்லாம் வாங்கி கொடுத்து குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி, என்னையால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு 300 ரூபா சல்லியையும் கொடுத்து சொன்னேன், இதுக்கு போகிறோம், நீங்கள் யாசகர்களாக பிச்சை எடுக்கிறதாக இருந்தால், தொப்பி போடுறதாக இருந்தால், ஒன்றாவது சுத்தம் இஸ்லாமுடைய பங்கு, இஸ்லாத்தோட பங்கு சுத்தம், அந்த சுத்தத்தை கடைப்பிடிங்க. ஒரு துப்புரவாக இருந்து, ஒரு பசுந்தாக இருந்து, ஒரு மண் சட்டை தலையில் தொப்பியை போட்டு பிச்சை கேளுங்க, அது நோ ப்ராப்ளம், அது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. கல்போயில் ஹாஸ்பிட்டல் வாசலில் போனால் எப்படியுமே ஒரு முஸ்லீம் நிற்கிறான், தலையில் தொப்பியை போட்டு, அவன் தூள்கார், அவன் முஸ்லீமா தமிழா சிங்களவனா யாருன்னு தெரியா, தலையில் தொப்பி ஒரு அபாயா உடுத்தாச்சு, ஒரு பிள்ளைய கையில் எடுத்தாச்சு. இன்றைக்கு இப்படியே தான் கால காலமாக எங்களோட மக்கள் இப்படியே தான் போய்கொண்டிருக்கிறாங்க, இதே நிலைமை தான் போய்கொண்டிருக்கிறது. இதை எப்படி மாற்றம் கொண்டு வாரி, இதை எப்படி மாற்றம் கொண்டு வாரின்றதை சிந்திச்சு பார்க்கணும். எப்படி மாற்றம் கொண்டு வாரி, பிச்சைக்காரனை இன்னும் பிச்சைக்கே அனுப்பி கொண்டிருக்கிறதா, இல்லாட்டி இந்த சமுதாயத்தில் சில நல்ல விடயங்களை சொல்லி கொடுக்கிறதா என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தேன். இனி வார காலத்தில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ரோட்டில் யார் ஒருவர் தொப்பி போட்டு இஸ்லாத்துடைய பங்கு சுற்றத்தை சுற்றம் தூய்மையான சுத்தத்தை கடைபிடிக்காமல் எந்த ஒருவர் பாதையோரமாக தூள்காரனாகட்டும் கஞ்சாக்காரனாகட்டும் பிச்சைக்காரனாக இருக்கட்டும் ரோட்டிலேருந்து பிச்சை எடுத்தால் வீடியோ பிடிப்பான், அவன் எந்த மார்க்கம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை. ஏண்டா வந்து நாளைக்கு எங்களை தலை குனிய வைக்கிறதுக்கு இது ஒரு சதியாட்டமாக வந்து கொண்டிருக்கு. தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு வெள்ளவத்தை பம்பளை பீட்டிக்கு வீட்டுகளுக்கு போகிறான், போய்ட்டுமா எவ்வளோ சேர்த்தாங்களேம்மா, மா எவ்வளோ சேர்த்தாங்களேன்னு கேட்குறான். அந்த வீட்டிலேருந்து 2 நிமிஷத்தில் ஒருத்தரும் வராட்டி வீட்டுலுக்கு போய் ஸ்லீப்பர் ஷூ எல்லாத்தையும் களவெடுத்துட்டு போகிறான். சிசிடிவி வேலை செய்கிறவன் நான், எனக்கு என்ன ஜப் ஆயித்தான். நான் பார்த்தேன் இதெல்லாம் வந்து இந்த முஸ்லீம்கள்ட கேட்டாலிட்டி, இது வந்து இந்த முஸ்லீம்கள், இந்த தலையில் தொப்பி, இந்த தலையில் தொப்பி போட்டால் முஸ்லீம், இப்படி என்ற ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வந்து கொண்டிருக்குது. இதுக்கான முடிவுகளை வந்து உடனடியாக நாங்கள் காணணும். நாங்கள் இளைஞர்கள், எங்களோட கையில் இருக்குது, என்னையால் முடியும், என்னையால் முடிஞ்சது நான் ஏதோ ஒரு முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறேன்.
சிலருக்கு உதவிகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதை தெரியாமல் சிலர் விமர்சிக்கவா, நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கிறது வந்து ஒரு மோட்டிவேஷன், நீங்களும் பார்க்கணும். இன்றைக்கு இந்த நாட்டில் போயிட்டு பாருங்கள், ஒவ்வொரு கலர் லைட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க் வாசல்லையும் ஒவ்வொரு ஃபார்மசி வாசல்லையும் அதிகமாக இருக்கிறது யார்? இன்றைக்கு ஜக்காத்தை ரெண்டில் நூற்றுக்கு 2.5 நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள். ஆனாலும் இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தை வந்து சிலர் இன்னும் தலைக்குமியை வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு பாடம் காட்டணும், இவர்களுக்கு நல்ல ஒரு பாடம் காட்டும். வீடியோ பிடிச்சி போட்டால் அவங்களோட மானம் போகுதாம், அவங்களோட மானத்தில் நாங்கள் விளையாடுறோமாம். அவங்களோட மானத்தில் நாங்கள் விளையாடலை, அவங்க தான் எங்களோட மானத்தில் விளையாடுறாங்க. எங்களை கேவலப்படுத்தி கொண்டும் பாதையோரமாக இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டும் தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டும் கேவலப்படுத்தி கொண்டு, நான் அவங்கள கேவலப்படுத்தல, அவங்க தான் பாதையோரமாக இருந்து ஒவ்வொருத்தடா கஷ்டம் இருக்கக்கூடும். எல்லா மக்களுக்கும் கஷ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இல்லாமல் யாரும் இல்லை. நாங்கள் சொல்ல வர விடியும் என்னண்டா, வந்து தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு சுத்தம் இல்லாமல் துப்புரவில்லாமல் பாதையோரமாக யார் எனது யாசகர்களாக இருந்தாலும் உன்னாவது அவருடைய கேட்டகரியை பாருங்கள். இவன் போதுமானவனா, இவனால் சம்பாதிக்க முடியுமா என்ற கேட்டகரி ஃபஸ்ட். இரண்டாவது, வயதுக்கு மூத்தவர்கள் இருப்பாங்க, வயதுக்கு மூத்தவர்கள்ன்றா வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது அது நோ ப்ராப்ளம், அது ஒரு பக்கம் இருக்கக்கூடும். ஆனால் இப்படியான கேட்டகரியில் உள்ளவங்களை நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு என்னாண்டு போயிட்டுடாங்க, எங்களுக்கு என்னாண்டு போனீங்கன்றா வந்து நாளைக்கு இது வந்து எங்களோட சமுதாயத்துக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் சிந்தித்து செயல்படுவோம். இனி வார காலத்தில் வந்து இப்போ நான் இன்றைக்கும் நான் ரோட்டுக்கு போவேன், இப்போ நான் இப்போ தான் மோனி எழுப்பியிருக்கிறேன், நான் ரோட்டுக்கு போகிற இடத்துல வந்து யாரும் பாதையோரமாக அப்படி ஜராவோ மெத்தட்டில் இருந்து கொண்டு தூள் அடித்து தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு பார்மசி வாசல், இந்த டபிள்யூடி சில்வா மாவட்டத்தில் ராஜ் பார்மசி வாசலில் இப்படி தூங்குறான், வார ஆட்கள்கிட்ட இப்படி மாண்டு போகிறான் செய்ய நீட்டிக்கொண்டு. இவன் வந்து என்ன செய்ய, இவன் இவன்ட நோக்கம் என்ன? இவனுக்கு சல்லி தேவை, அவனுக்கு பசியா, எதா இருக்கட்டும், பிச்சை கேட்குறதுல தவறு இல்லை. ஏன் நீங்கள் இந்த தொப்பியை போட்டு கொண்டு கேட்குறீங்கன்றதுதான் எனக்கு விளங்குது இல்லை. அதை தொப்பியை போட்டால் கூடுதலாக கிடைக்கும், தொப்பி போடாமல் இருந்தால் கூடுதல் குறைவாக கிடைக்கும். இதே போல் நோ லிமிட் வாசலில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய ஒரு பொம்பளை உண்ட கண்டன் அப்பாயை உடுத்திருந்தான், ஒரு 2 பிள்ளைய வச்சு கொண்டு. அப்போ நான் பிள்ளைய வச்சு கொண்டுதான் யாருக்கும் நான் சல்லி கொடுக்குமா? நான் ஏசுவன் சின்ன பிள்ளைய வச்சு பிச்சை எடுக்கக்கூடாது. நாளைக்கு அந்த புள்ளை பார்த்தா 100-10 கிடைக்கிறது அந்த பிள்ளைகிட மூளையில் வரும், என்ன தெரியுமா, இது நல்ல பிஸ்னஸ், இதை ஆரம்பிப்போம்னு. நான் கேட்டேன் உமாவோட பேர் என்னண்டு, அப்போ ஒரு மாற்று மத சகோதரி அவட பேரை சொன்னான், அவட பேரை சொல்லிட்டா அவட வாயில, அதுக்கு அப்புறம் என்னம்மா அவட பேர்னு கேட்டேன், இல்லை இல்லை முஸ்லீம் முஸ்லீம் தான். நான் கேட்டேன்மா இப்படி அபாயம் உடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்க இப்படி ரோட்லேருந்து பிச்சை எடுக்க போல புள்ள குட்டியோட வச்சுக்கொண்டு முஸ்லீம்களுக்கு தானேம்மா கெட்ட பேர், இல்லை நான் முஸ்லீம் அதா இதாண்டா. ஆனால் அதையும் விட்டுட்டேன், இதை விட்டு விட்டுட்டோம்டா வந்து இப்போ உள்ள நாட்டோட சிச்சுவேஷனுக்கு வந்து முஸ்லீம்களை வந்து கேவலமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் சிந்திப்போம். எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்ல வர ஒரே ஒரு மெசேஜ், உங்களோட ஏரியாலையும் இப்படி தொப்பி போட்டு 1-2 ரூபா 5 ரூபா பிச்சை எடுக்க வந்தார்களண்டா, ஒன்றாவது அவங்களோட கேட்டகரியை பாருங்கள். இவன் தூள்காரனா, இவன் கஜாக்காரனா, இவன் ஐஸ்காரனாண்டு பார்த்துட்டு அவங்களோட தலையில் உள்ள தொப்பியை முடியுமாக இருந்தால் 100, 200, 300, 500 கொடுத்து சரி தொப்பியை கழட்டவை. நீ உனக்கு தேவையாக இருந்தால் போய் பிச்சை எடு, தொப்பி போட்டு எடுக்காத, தொப்பி போடாமடு, நாளைக்கு இதே எங்களுக்கு கெட்ட பெயர்கள் எடுத்து தந்துடாது என்று சொல்லி கொடுங்க. நான் எந்த ஒரு விடயமும் தவறாக செய்யலை, என் உள்ளத்தை அறிந்தவன் நல்லா எனக்கு எதை எப்படி செய்யணும் என்று எனக்கு தெரியும். நான் செய்கிறது உங்கள்வோல்காக வேண்டி இல்லை, என்ற பிள்ளைக்காக வேண்டி. நான் மௌத்தா போனதுக்கு போகிறோம், என்ற பிள்ளைக்கு என் வருங்கால சங்கதியினர்களுக்கு வந்து கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு தான் செய்கிறேன். இன்றைக்கும் அதே தான், ரோட்டில் கவனம், தொப்பி போட்டுக்கொண்டு எந்த பேங்க் வாசல்லையுமோ எந்த ஹோட்டல் வாசல்லையுமோ ஜராவ விதியாக இருந்து முஸ்லீம்களுடைய சின்னம் பேரை வைத்து பிச்சை எடுப்பவர்கள் எவராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்படுவீர்கள். அது எப்படி தண்டிக்கப்படுவீர்கள் என்றத முகப்புத்தகம் ஊடாக நான் எல்லாத்தையும் காட்டுவேன். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.